அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் ஹாஹா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாகர்கோயில் உள்ள மலபார் ஷாப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து எல்லா ஐட்டமும் இருக்கும், பேங்கிள், மற்றபடி யூஸ்வலாகவே மலபார்னால் அங்கே எல்லா ஐட்டமுமே இருக்கும். இப்போ நம்ம நாகர்கோவில் மலபாரில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வாசலில் என்ட்ரி ஆனதுமே நம்ம வந்து சானிடைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட ஃபோன் நம்பர் அப்புறம் நம்மளோட நேமும் அவங்க எடுத்துப்பாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம மாஸ்க் போட்டுக்கணும், அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பர்பஸ்க்காக மலபார் வந்திருக்கோம்னா, ஒரு பேங்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மலபாரில் நமக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கலெக்ஷன், என்னென்ன புது கலெக்ஷன்லாம் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்க என்னென்னா, நெக்லஸ் செட்டு, அதாவது ஹாரமும் இதில் வரும், அப்புறம் நெக்லஸ், சின்ன சின்ன சோக்கர், அந்த மாதிரி ஐட்டமும் இதில் வரும். இந்த செட்டில் இருக்கிறது எல்லாமே ஒரு 4 pound 5 pound அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு நேர்கீழே என்ன இருக்குதுன்னா, பேங்கிள் இருக்குது. இந்த பேங்கிள் வந்து ஒரு ஆன்டி கலெக்ஷன் மாதிரி ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இது நம்ம வந்து ரஃப் யூஸுக்கு போட முடியாது, பார்ட்டி வேறு அந்த மாதிரி வெளியில் எங்கே போகணுன்னா தான் அதெல்லாம் போட முடியும். இதோட அதாவது ஒரு பேங்கிள் மட்டும் 2 pound அந்த மாதிரிப்பட்ட ரேஞ்சில் இருக்குது. இந்த செட்டில் இருக்க எல்லாமே அந்த மாதிரிப்பட்ட பார்ட்டி வேர் தான். அப்புறம் இந்த பெரிய ஹாரம் செட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 pound. அப்புறம் அதுக்கு மேலே இருக்க சின்ன சோக்கர் வந்து பார்த்திங்கன்னா 4.5 pound. எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்புறம் இங்கே மலபாரில் வந்து எப்போவுமே நிறைய கலெக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதுவும் பேங்கிள்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை அடிச்சுக்க எந்த ஒரு ஷாப்புமே இருக்காது, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம வீட்டுக்கு போடுறதுக்கு, வெளியில் போடுறதுக்கு, பார்ட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிப்பட்ட எல்லா ஐட்டமுமே எல்லாம் இருக்கும். இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அரபிக் மாடல். நம்ம வந்து ஒரு 14 pound ஒரு ஹாரம் செட் பார்த்தோம்ல, அந்த மாலைக்கு இந்த பேங்கிள் வந்து ரொம்பவே மேட்சாக இருக்கும். அதெல்லாம் தான் இந்த அரபிக் மாடல் தான் இப்போ ட்ரெடிஷ்னலாக வந்துட்டுருக்குது. அப்புறம் இது எல்லாமே நம்ம நார்மலான அந்த சோக்கர், பெரிய லாங் செயின், முத்து மாலை, ஹாரம் செட்டு, அதெல்லாம் தான் இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது. நாங்கள் யூஸ்வலாகவே ஏதாவது ஜுவல் வாங்கணுன்னாலே நாங்கள் மலபார்க்கு தான் வருவோம். இங்கே நாகர்கோவிலே நிறைய ஷாப் இருக்குது, நிறைய ஜாசால்காஸ், ஜாயால்காஸ் அந்த மாதிரிப்பட்ட ஷாப்லாம் இருக்குது. பட் அங்கெல்லாம் நமக்கு ரேட் கம்மியாகவும், கொஞ்சம் அந்த வேஸ்டேஜ்லாம் கம்மி பண்ணி நமக்கு தரமாட்டாங்க அவ்வளோவாட்டு. அது மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்க விட மாட்டாங்க ஜாசால்காஸ்லாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த மலபார்க் தான் நாங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணுவோம். எப்போ நகை வாங்கணுனாலும் நாங்கள் இங்கே தான் வந்து வாங்குவோம். அப்புறம் இந்த பேங்கிள்லாம் என்ன செட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிக் மாடல். இதெல்லாம் நம்ம வந்து பட்டு சாரீக்கெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட பேங்கிள் போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கோல்டு ரேட் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததோடையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இப்போ எதாவது நகை வாங்கணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரிப்பட்ட டைமில் வந்து வாங்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது நகையோட ரேட்டு. அப்புறமா இந்த பேங்கிளில் பார்த்திங்கன்னா அந்த ரூபி ஸ்டோன் வச்சு, அதாவது இந்த ரோஸ் கலரும் அப்புறமா க்ரீன் கலர் ட்ரெடிஷ்னல் மாடலில் இருக்குது இந்த பேங்கிள்ஸ்னால். இதெல்லாம் நம்ம நார்மல் யூஸ்க்கு பண்ண முடியாது. இப்போ வெளியே பார்ட்டி வியர்க்கெலாம் இந்த மாதிரிப்பட்ட பேங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்க்க ரொம்ப பியோர் கோல்டு மாதிரி நமக்கு பார்க்குற தெரியாது, பட் ஆனால் இது உண்மையாகவே பியோர் கோல்டு. ஆனால் பார்க்க ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே இந்த பிங்க் கலரும் க்ரீன் கலரில் தான் இருக்கும். இந்த நெக்லஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாசில் கலெக்ஷன். அதாவது இது வந்து சின்ன சின்ன சோக்கர் மாதிரி இருக்கும், கூடவே டைமண்ட் லுக் நமக்கு தரும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் கலெக்ஷனுக்கு போகலாம். நம்ம யூஸ்வலாகவே சில்வரில் வந்து இந்த மாதிரி சோக்கர், செயின், பிரேஸ்லெட்லாம் பார்க்க மாட்டோம். ஆனால் பட் இங்கே வந்து அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம் இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இதெல்லாம் பார்க்குறேன். ஒட்டியானம், சோக்கர், அப்புறம் ஹாரம் செட்டு, அப்புறம் காதில் போடக்கூடிய அந்த கம்மலோட சேர்த்து போடக்கூடிய மாட்டி, இதெல்லாமே நமக்கு வந்து இந்த சில்வர்லேயே இருக்குது. இது வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும், அதாவது கோல்டு அளவுக்கு வராட்டாலும் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். பட் இதில் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு யூஸ் இருக்காது. இப்போ நம்ம கோல்டுனால் இவரு நம்மளோட மணியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பட் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவ்வளோ யூஸ் இல்லை நமக்கு. பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது.
அப்புறம் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே சில்வர்லேயே பிரேஸ்லெட்ஸு, அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் சின்ன சின்ன பெண்டன்ட், இதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன கொலுசு இருக்குது, ரிங்ஸ் இருக்குது, எல்லாமே நமக்கு அந்த சில்வர்லேயே கிடைக்குது. அப்புறமா நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டு ரிங்ஸ் இருக்குது. அதாவது பாய்ஸுக்கும் உமன்ஸுக்கும் போடுற மாதிரிப்பட்ட எல்லா ஐட்டமுமே ஒரே கப்பிள் ரிங் மாதிரியும் இருக்குது, தனித்தனியாகவும் இருக்குது. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரிங்கு. டைமண்ட் ரிங் வந்து நம்ம கோல்டு ரிங்கோடையும் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாட்சும் பிரேஸ்லெட்டு, இதெல்லாம் நம்ம பாய்ஸுக்கு போடுற மாதிரிப்பட்ட பிரேஸ்லெட்டு. இது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு போடக்கூடியது, அதாவது 1 வயசு 2 வயசு அந்த மாதிரிப்பட்ட பிரேஸ்லெட்டு. இதுவும் பிரேஸ்லெட் தான், ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அப்புறம் இந்த சைடில் உள்ள நெக்லஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பேபிஸ்க்குள்ள, அதாவது 1 வயசு 2 வயசுக்குள்ள பேபிஸ்க்கு போடக்கூடிய சின்ன சின்ன நெக்லஸ்ஸு. அப்புறம் இது எல்லாமே நார்மல் செயின், இதில் வந்து நிறையவே கலெக்ஷன் இருக்குது. அப்புறம் இது எல்லாமே பெண்டன்ட், இது வந்து நம்ம பெரிய அவங்களுக்கு போடக்கூடியது. இது நம்ம பெரிய தாலி செயின்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு தீபாவளியெல்லாம் முடிஞ்ச டைமுங்கிறதுனால நிறைய கூட்டமாக இருந்துச்சுது, நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. இப்போ யாருக்காவது நம் மலபாரில் ஜுவல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டைமில் வந்து எடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பேங்கிள் வாங்கிட்டு நாங்கள் பில் பே பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பில் பே பண்ணி முடிச்சோம், நாங்கள் இன்றைக்கி கிளம்பிட வேண்டியதான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து அதிகமாக சப்போர்ட் தாங்க, அப்போ தான் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு நம்ம நாகர்கோயில் சைடில் என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா, கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். தீபாவளிக்கு அப்புறம் மலபாரில் உள்ள அப்டேட்டு இது தான், ரொம்பவே சூப்பரான நைஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. மாலையாக இருக்கட்டும், பேங்கிளாக இருக்கட்டும், மோதிரம், எல்லா ஐட்டமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இனி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.